हेलो फ्रेंड्स वेलकम टू जेनी कुक्स फ्रेंड्स इनकी 10 நிமிஷத்துல ரவா லட்டு சுவையா சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு இத நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரை கூட ஒரு 3 ஏலக்காய் வந்து தோல் நீக்கிட்டு அதோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து உங்களுக்கு கரெக்ட்டான அளவுல சேக்கணும்னா 1/2 கப் சேர்த்தீங்கனா போதும் இது நல்ல பவுடரா அரைச்சாச்சு உங்கிட்ட மெஷரிங் கப் இல்லனா ஏதாவது ஒரு அளவு பாத்திரம் வச்சிட்டு அதவே அளவு பாத்திரமா வச்சுக்கோங்க இப்போ sugar வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிட்டு மிதமான அளவு வச்சிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து லைட்டா சூடானவனே உங்களுக்கு விருப்பமான nuts வந்து இத சேக்கலாம் சேக்காட்டியும் கூட பரவாயில்ல இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் रवा लड्डू नट्स वो आगण अवश्य नट्स ना वो मुंद्रि द्राच बदाम सेतर इत वो ना वरते पात्र और कप्क रवा एको वेल रव इत व मिधान अनल वे रेडल मूणु निम्सम मटी वरती हई फ्लेम वादी लो फ्लेम वे रेडल मूणु निम्स अंत रव वो वासन अदारे उद्रियाँ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அனல் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு செய்யுங்க. இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட நம்ம கலந்துட்டே இருக்கலாம். கட்டி விழும் அது வந்து நல்லா இப்படி உடைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்தீங்கனா போதும் பாருங்க நல்லா உதிரியாகுது. இப்போ அந்த ரவை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாத்திக்கலாம். இது நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சூடா இருக்கு இப்போ நல்லா வெதுவெதுப்பான பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் 1/2 கப்போட கம்மியா இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி லட்டு பிடிக்க அப்பதான் பதம் வரும் இப்போ இந்த 1/2 கப் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா சூடா இருக்கு லைட்டா ஆற விட்டுக்கோங்க இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல வேணும்னா எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துட்டு நல்லா இறுக்கி அழுத்தி பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி லட்டு உருட்டுனீங்கனா பாருங்க ரொம்ப அழகா ரவா லட்டு வந்து தயாராயிச்சு இதே மாதிரியே மீதி இருக்கிற ரவாலயே நீங்க லட்டு பிடிச்சுக்கோங்க இது டக்குன ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா रोम टेस्टिया रवा लड्डू वो रोम कष्ट और विषय कवा लड्डू तैयार फ्रेंड्स इन रवा लड्डू रेसीपी पिछड़ी इतक लाइक उंग फ्रेंड्स अंड फेमिली मरकाम शेर पड़ूंगू बाय